காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கிற மத்திய அரசை கண்டித்து விவசாய சங்கங்களினுடைய கூட்டமைப்பு ஒருங்கிணைத்து நடத்துகிற இந்த தொடர்வண்டி மறியல் போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து இன்று நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடெங்கும் தொடர்வண்டியை மறிக்கிறது. உச்சநீதிமன்றம் 4 நாட்களில் நீங்கள் வந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு அழுத்தம் கொடுத்த பிறகு அதுவரை அமைதியாக இருந்த பாரதிய ஜனதா அரசு, மத்தியில் ஆளுகிற ஐயா மோடி அவர்களுடைய அரசு, இல்லை நாங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி பார்த்துக்கிறோன்னு பின்வாங்கியது தமிழ் மக்களுக்கு செய்த ஒரு பச்சை துரோகமாக நாங்கள் பார்க்குறோம். கர்நாடகாவில் நடக்க இருக்கிற தேர்தலில் அங்கே 2 கட்சியும் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு வலிமையான நிலையில் இருக்கு, ஆளுகிற உயரத்தில் இருக்கு. அப்போ அந்த மாநிலத்தில் தேர்தல் வெற்றிக்காக ஒரு அற்ப அரசியல் லாபத்திற்காக ஒரு தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பறிகொடுக்க இந்த கட்சிகள் தயாராக இருக்குது, இந்த ஆட்சிகள் தயாராக இருக்குதுங்கிறத தெரிந்து கொண்ட நாங்கள் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கிற மத்திய அரசை கண்டித்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இதில் இது ஒரு ஒரு தொடக்க நிலை போராட்டம் தான். இது தொடர்ச்சியாக மத்திய அரசு மௌனம் காக்குமானால் வெவ்வேறு வடிவங்களில் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம்.